sana mandiri orang luar nengnya. Tiri gula merah juga bagai. Dia udah cuma parah aja lah. Barangku makhluk lorum berhembahmah kadal gula sendu kundur kita. Bahwanda suryan bandu kunci marain tu kundur kita. Aindu manik perahu inre nahl apadi irka pohre deh. Entah nangga paga pohun rom nahl yaki pudi bersam inre yati nam makhluk lorum mundi ada itu porkala bandu bangi kundur kita. Panangga bandu payment gula bandu poporom payment gula dan bandu makhluk apadi alai mood berakhir lebih dari yang disolin. Anggal pakalam. Payment gula bandi dam. Pada leh teri dia orang melam suruh beri tu kulit berada. Ada yang apa? Kunjung malam ni ada mandor dah lah, makhluk lelaran evening na baru bangun dah, na mandiran. Bantu mandor na. Bantu mandor na. Bantu kutong kutong pun makhluk lelaki orang mudik bawa la bangi kandiri kita. Apa yang anda kebaring ke sedut lelalah mande, ibu mala ada tu kandiri kita. Ini mari bisnes seperti bodoh. Malam hari bodoh. Rendah aja nyuruh, ini aja rendah aja nyuruh. Ini, ah, frog kau nala, mana boleh aku dibawa? Sorry rendah aja. Sorry rendah aja nyuruh. Suit perak, biar bahar malam tu boleh kerja tu, yang lain, nahl lagi orang tu. Kudu berisham perak tu. Ini mana, jawa ramah pergi lagi. Bosang. Ah, bosang ya. Nih yang salah mading ya. Bos sange ya. Indah orang kita. Indah na apa? Apa dia jawab mobil kan? Ini berapa? Super. Hai. Udah buka lelam, pahang ya. Makhluk lelam itu kute nirsel gula. Berhenti kondo kita. Sudah dalam mana itu baik tu kuntu ker. Situ pula kan makhluk lari lewat ini kan. Ini ada beberapa sinna idam kuntu dah le. Makhluk bandu beberapa orang ni kuntu dah le. Nanggalipah urulah irundu, beli la bandi jam, padri pinge. Ya, panna dia lah macam itu kondo kaya rana. Sana tu barang. Barang. Barang basli lah mandirang ini. Busse bandang stuck guy pun ini kita, anggalah dulu makhluk bandu kondo kaya rana. Ini taki jalan nairame. Tambi cip boy kondo kira deh. Awee, awee, awee. Kepada kita polis ada lah, mai lah duty pani kondo kira. Hey, what?
நாங்கள் நிற்கிற இடம் வந்து சரியாக பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் வந்து நாங்கள் நிற்கிறோம். அந்த இடத்துல வேறுங்க வாகனமே ஸ்டக் ஆகிடுது. பாருங்க வாகனமே ஸ்டக் ஆகிடுது. அடேங்க அப்பா, சனம் வந்துருக்காங்க வேற நீங்க. இந்த திருவிழா மாதிரி இருக்கு பாக்க. அப்படியே நாங்க இப்ப நடுவில் நிக்கிறோம். வாகனம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி மேல வேற எதிரும் யாழ்ப்பாணத்தில் இப்படியெல்லாம் மக்கள் வந்து பொருட்களை வாங்குறாங்களா? 2024 இந்த புது வருஷம் விரோதி வருஷம் வந்து எப்படி இருக்காண்ணா? 2024 23 விட நல்லா வியாபாரம் போகுது. இவ்வளோ கண்ணாடி வித்திருப்பீங்க? ஒரு 30,000 கண்டி. வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் யாழ்ப்பாண நகரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பஸ் கொண்டு போகுது. இப்போ நாங்கள் இங்கே தான் போயிருந்தோம், இதுக்கு பின்னால் போயிருந்தோம். இப்போ வந்து திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம். யாழ்ப்பாண பஸ் திருப்பு நிலையத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பஸ் திருப்பு நிலையத்தால் நாங்கள் பழைய பேமெண்ட்டால் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கடையலுக்கு வரலாம். இங்கேயும் வந்து மலிவா வந்து பொருட்கள் விற்று கொண்டிருப்பினோம். பாருங்கோ மக்கள் எல்லாம் அப்படியே குவிந்து குவிந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் காட்டுற இந்த பகுதி, இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு கரையிலையும் வந்து பொருட்களை வைத்து வைப்பாங்க. இந்த முறை காணையில் என்ன காரணம் என்று தெரியலை. மாலை நேரம் என்றதால் மக்கள் எப்படி இந்த இடத்துல நிற்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். கடையில் பாருங்க, புது வருஷத்துக்கு புது ஆடைகளை வந்து கடைக்கு முன்னால் போட்டு விற்று கொண்டிருக்கணும். முந்தைய இதுதான் பழைய பேமெண்ட். இப்போ நாங்கள் முதல் ஒரு பேமெண்ட் பார்த்தோமே அது இங்கே தான் இருந்தது. மக்கள் குறைவாக தான் இருக்கணும். சின்ன தம்பி வரும் நல்ல வியாபாரம் பார்க்குறேன். இப்படி அமைதியாக கடையில் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. அந்த என்னோட வந்து தனியார் பஸ் தரிப்பு நிலையம் இருக்குது. இதால் தான் நாங்கள் வந்த நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்துக்கு இருக்கிற குட்டி குளத்துக்கு வந்துட்டோம். பஸ் தரிப்பு நிலையம் பாருங்க,
நான் புதுசா கட்டின பஸ் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் பட் நானும் காட்டுறேன் ஓகே இந்த காணொளியில் இந்த கடைகள் எப்படி இருக்குது மக்கள் இங்கே என்னெல்லாம் செய்கிறாங்க 5 மணிக்கு பிறகு பார்த்துருக்கோம் இப்போ 5:30 ஆயிடுச்சுது இப்போ நான் முதல் அங்கே போனான் பிறகு இதுக்கு உள்ளே நான் பழைய பேமெண்ட் போனான் இப்போ வந்து பஸ் தரிப்பு நிலையம் எப்படி பரபரப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கிறேன் பார்த்தாலே இல்லை பரபரப்பாக தான் இருக்குது பழமையாக இப்படி மக்கள் எல்லாம் வந்து குவிஞ்சு கொண்டு நிற்க மாட்டேனும் இங்கே பாருங்கள் பட்டா வானத்துக்கு லாக்களை பாருங்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கு போகிறதுக்கு வந்து பஸ் தரிப்பு நிலையங்களில் பஸ்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க அதாவது பேருந்துகளுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க இந்த கட்டிடம் இன்னும் திறக்கையில் திறப்பினும் பகு விரைவில் ஒரு ஆஸ்பத்திரி பில்டிங் அம்பார பஸ் பொதுச்சந்தை கட்டட தொகுதிகளுக்குள்ள எப்படி இன்றைய நாள் மக்கள் உள்ளே எப்படி போகிறாங்க என்றுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பொருட்களை எப்படி வாங்க போகிறாங்க மக்கள் எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாங்கள் போக போகிற இடம் அந்த இடம்தான் அதுக்குள்ளே போயிட்டு போய் பார்க்க போகிறோம் காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் திருட ஜூடி சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலி எல்லாத்தையும் பாருங்கள் இதுதான் பழைய கட்டட தொகுதி நல்ல ஒரு கட்டடம் பார்த்தா அந்த கோயிலின் தூண் மேலே இருக்கும் பாருங்கள் நான் அப்படியே கிட்ட காட்டுறேன் தூண்கள் எல்லாம் அப்படி கோயிலின் தூண் மேலே இருக்கும் இதுதான் யாழ்ப்பாணத்தில் பழைய கட்டடங்களில் இதுவும் ஒன்று சரி இங்கே போய் பார்த்தா சரி இதுக்குள்ளே போய் பார்ப்போம் பெருசாக மக்கள் இல்லை இந்த இடத்துல எல்லாம் மக்கள் குவிஞ்சு நிற்பாங்க ஒருவேளை நாளைக்கு வந்து என்ன நாக்களே காணையில் நல்லா போகுதுன்னு இந்த இடம் எல்லாம் வலிமையாக மக்கள் அப்படியே குவிஞ்சு இருப்பாங்க ஆக்களை காணையில் எங்கள் உள்ளுக்கு எல்லாம் ஆக்கள் குறைவாக இருக்கு கடையிலுக்குள்ளே வேறுங்க ஆக்களை பரவாயில்ல போக போக தான் மக்கள் கூட்டமாக இருக்குது எல்லாம் கடையிலுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் ஓகே நாங்கள் அந்த கட்டட தொகுதிக்குள்ளால் வந்துட்டு இது வந்து ஒன் வே ரோடு எல்லாருக்கும் தெரியும் மலையான் கஃபே என்று சொல்லி பிரபலமான கடைகளும் கடை இருக்கிற இடம் இந்த இடத்துல மக்களை பாருங்கள் பேமெண்ட்டுக்கெல்லாம் மக்கள் அதிகளவாக வந்து பொருட்களை வாங்குகிறாங்க ஓகே அப்போ அங்கே உங்களுக்கு நான் ஒரு சூமம் போட்டு காட்டுவோம் பாருங்கள் கடையலுக்குள்ளதான் மக்கள் நிற்பாங்க இப்போ நாங்கள் வெளியில் நிற்கிறோம் கடையலுக்குள்ளே வந்து இதில் இருந்து உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையலுக்குள்ளே இப்படி இப்படி மக்கள் நின்று பொருட்களை வாங்கி கொண்டிருப்பினோம் இங்கதான் வந்து நகைக்கடைகள் இருக்கு இடம் ஓகே இன்றைய நாள் இப்படித்தான் இருக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதில் நின்றுருப்போம் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு இப்படி உள்ளே பார்ப்போம் இந்த கடையலுக்கு உள்ளே வந்து உள்ளுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் இருந்து இப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்
கடையில் பார்க்க அழகாக தான் இருக்குது. இப்படியே சைடாக வந்து பஸ்ஸுகள் இருக்கும். இது உள்ளூர்களுக்கு போகிற பஸ். இன்றைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து முழுவதுமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓ நல்ல சோ, நன்றி நன்றி. பார்க்குறீங்களா எப்படி இந்த பிஸ்னஸ் எப்படி போகுது? பரவாயில்ல. ஏன் மக்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க, என்ன காரணம்? மக்கள் அதான் காசு இல்லை, உழைக்கிற ஆசை இல்லாமல் அப்படி செலவாக போகுது. நான் எதிர்பார்த்து வந்தது வேறு, நடந்தது வேறு. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் நினைத்த அளவுக்கு இல்லை. நினைத்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கு வந்து ரெண்டு நாட்களுக்கு நிறைய சனம் பார காலம் 2023 நிறைய சனம் வந்தது. இப்போ இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு சிறந்த காசு இல்லை, உழைக்கிறதெல்லாம் அப்படி செலவழிஞ்சு போகுது. அதனால் சேமிப்பு இல்லை, அதனால் ஆடம்பர வாழ்க்கையில் சனம் குறைஞ்சிட்டு போகுது. ஆடம்பர வாழ்க்கைக்கு போகல, உணவு தான் வேண்டலாம் முளைக்கிறது. அப்படி தான் இல்லாமல் இந்த பொருளாதார பிரச்சனையால் இறுகி போச்சு. தொடர்ந்து இந்த பிரச்சனை நீண்டு நீடிக்க போகுது. மக்கள்கிட்ட காசு இல்லாத பிரச்சனை நீடிக்க போகுது. அதெல்லாம் யாரும் எல்லாம் குறைஞ்சிட்டுது. மக்கள் வரவெல்லாம் குறைவு, நல்லா வாழ்ந்துச்சுன்னா வேலை பெரிய பணிக்கு மக்கள் குறைவு, வரவு குறைவு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் உள்ள கடை அமைச்சிருக்கிறேன். உங்களுக்கு பேமெண்ட்டுக்குள்ள வந்து வேறு கடை வச்சிருக்கிறாரு. பேமெண்ட் பார்த்தேன், பேமெண்ட் வந்து ஓரளவு மக்கள் வந்து சின்ன இடமன்ற வழியால் கூட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல் அந்த வீதிகள் வந்து பார்த்தேன், ஒரு கடைகளுக்குள்ளே மக்கள் நிற்கிறாங்க, கடைகளுக்கு உள்ளே நிற்கிறாங்க மக்கள், பெரிய கடைகளுக்கு உள்ளே வந்து நிற்கிறாங்க. முக்கியமாக வந்து பேமெண்ட் காட்டியிருக்கிறேன், பழைய பேமெண்ட் காட்டியிருக்கிறேன். சந்த கட்டட தொகுதிகள், பழைய கட்டட தொகுதிகள் ஒரு சில கடைகளை வந்து நான் உங்களுக்கு இன்றைய நாள் காட்டியிருக்கேன். ஓகே, நன்றி. தொடர்ச்சியாக காணொலிகளை பாருங்கள். விதிலா யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலி எல்லாத்தையும் பாருங்கள். இன்றைய நாள் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டியிருக்கிறேன், என்னுடைய அனுபவம் தான் இது. நான் எனக்கு ஒரு வீட்டை இருந்தேன், ஒரு யோசனை வந்து, சரி இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவோம்னு தான் நான் வந்திருந்தேன். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை என்றும் உங்களை மன விதி டோட் நன்றி உறவுகளே.